இன்னைக்கு நம்ம சேனல்ல பரா சாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்முறையை பார்க்கலாம். பானுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். ஆப்பம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். பாதி மூடி தேங்காய் திரி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன். மூணு பச்சை மிளகா, எண்ணெய், ஒரு முட்டை, உப்பு, மஞ்சத்தூள், பெருஞ்சீரகம். இப்போ தேங்காய் அதுக்குள்ளே இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். தேங்காவை போட்டுக்கிட்டேன். அதிலே பச்சை மிளகாயும் போட்டுருவோம். வெங்காயத்தையும் அதிலே போட்டுடலாம். பெருஞ்சீரகத்தையும் அதிலே போட்டுருவோம். ஒரு சுத்து மிக்சியில் போட்டு எடுத்துப்போம். மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதை மாவில் கலந்துடலாம். கருவேப்பிலை அதிலே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுப்போம். முட்டையும் அதிலே ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுப்போம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கலக்கிட்டோம். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கடுகு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிப்போம். அப்புறம் வராசா பற்ற ஊற்றிக்கலாம். இதுமாதிரி ரொம்ப தலை வேணாம். இது மாதிரியே இருக்கட்டும். நம்ம மூடி போட்டுருவோம். கொஞ்சம் சவுந்து வரட்டும். திறந்து பார்க்கலாம். எல்லாம் ஒன்றா இப்போ எந்திரிச்சு திருப்பி போட்டுப்போம். திருப்பி போட்டுட்டு நம்ம மூடி போட வேணாம். சவுந்து வரட்டும். பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி சவுந்து வந்துருச்சு. வடை சாப்பா ரெடியாக ஆயிடுச்சு. நம்ம தட்டில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் வியூயர்ஸ் இந்த வீடியோ. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ தொடர்பான சந்தேகத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.